தமிழக மக்களை பொறுத்தவரையில் நிறைய ஒரு ரவுண்டுக்கே தாங்காதவர்கள். ஆனால் திமுக இரண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு என்று அவர்கள் கொடுத்ததின் காரணமாக அதில் மயங்கி போய் ஒரு தவறான முடிவை இந்த தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இந்த நேரத்தில் நான் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், உங்களுக்கு பணம் கொடுத்து வாக்கை பெறுவதற்காக பணம் கொடுத்த திமுகவிற்கு நீங்கள் நன்றி சொல்வதை விட அந்த பணத்தை கொடுப்பதற்கு காரணமாக கடும் போட்டியை ஏற்படுத்தி பணம் கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று அந்த நிலையை உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் இந்த தொகுதி மக்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்றால், கொடுக்கிறவனை விட கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள்தான் போற்றப்பட வேண்டியவர்கள். அந்த விதத்தில் இந்த தேர்தலில் இந்த தொகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு வாக்காளர் 5000 ரூபாய்க்கு மேலாக திமுகவால் கொடுக்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு இந்த வெற்றியை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் 1 ரூபாய் நாங்கள் வாக்காளர்களுக்கு பணம் செலுத்தாமல் ஜனநாயகத்தை மட்டும் நம்பி, எங்கள் கூட்டணி கட்சியை மட்டும் நம்பி, எங்கள் கட்சியினுடைய தொண்டர்களை நம்பி இந்த களத்திலே நாங்கள் நின்றோம். எல்லா இந்த இடைத்தேர்தல் என்று சொன்னால் அது நிச்சயமாக ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் என்று எல்லோரும் ஊடகங்கள் உள்ளிட்ட நீங்கள் எல்லோருமே அந்த மனநிலையில் இருக்கின்ற பொழுது அதை மாற்றுவதற்காக நாங்கள் எடுத்த முயற்சி எங்களுக்கு உள்ளபடியே எங்களுக்கு ஒரு மன நிறைவை தருகிறது. ஆனால் அதே வேளையில் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நேர்மையாக இந்த தொகுதியில் நடந்து கொண்டிருந்தால் இப்பொழுதும் சொல்லுகிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தான் வெற்றி பெற்று இருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதியை தோன்றியது வந்து பெரிய அளவில் செல்வாக்கு இழந்ததா ஒரு பல விமர்சனங்கள் வைக்கப்படும். இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் மூலம் இழந்த செல்வாக்கு பாமக நிரூபிக்கிறது மருத்துவரையாவிடம் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதன் அடிப்படையில் உயர்மட்ட செயற்குழுவில் எடுத்த முடிவின் அடிப்படையில் எங்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த முடிவை அறிவித்தார். இந்த தேர்தல் முடிவு என்பது ஒவ்வொரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனுக்கும் ஒரு தைரியத்தை, ஒரு மனதில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் எங்களுடைய தேர்தல் பணி. குறிப்பாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்று பல மன நிறைவான விஷயங்கள் இருக்கிறது. என்னவென்றால், இந்த தேர்தலில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்கள் கடுமையாக களத்தில் நின்று போராடினார். திமுக அமைச்சர் கார் என்று எத்தனையோ வந்தாலும் கூட அதையெல்லாம் எதிர்த்து களத்திலே எங்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் செயல்பட்டார்கள். அதே போன்று ஏதோ ஒரு வேட்பாளரை நிறுத்திட்டோம் அங்கே தேர்தல் நடக்கட்டும் என்று எங்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ, எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களோ இல்லை, தொடர்ச்சியாக இந்த களத்திலே இருந்தார்கள். தொடர்ந்து இந்த தொகுதியினுடைய தேர்தல் பணிகளை ஆய்வு செய்தார்கள். இது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிக கடுமையாக தேர்தல் பணியாற்றியதன் காரணமாகத்தான் இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். அந்த விதத்தில் எங்களுடைய கட்சி தொண்டர்கள் இன்றைக்கு நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். நான் கூட டிவியில் பார்த்தேன், இந்த டெபாசிட் தொகை வைப்பு தொகையை பெற்றுவிட்டது திமுக பாமக சொன்ன உடனே அதற்கு கூட வெடிவெடித்து கொண்டாடினார்கள். எனவே எங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு இந்த முடிவுகள் ஒரு மன வருத்தத்தையோ அல்லது எங்களுக்கு ஒரு கவலையோ தரக்கூடியதல்ல. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம்.